மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நாங்கள் பாசமாக அண்ணாச்சி என்று அழைக்கக்கூடிய எங்களுடைய இன்னொரு நம்பிக்கையாக திகழும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணாச்சி அனிதாராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த களத்திலே நாங்கள் கோடான கோடி தேவரிடத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நான் வாழ்கின்ற நெல்லை பகுதியினுடைய தேவரிடத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே வந்து நிற்கும் எங்களுடைய அன்பு மாமா நெல்லை மாநகர மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் மாமா அவர்களையும் மற்றும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த மேடையிலே இந்த வல்லநாட்டு மன்னரை உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்மளுடைய முக்குலத்த சமூகத்தினுடைய ஆட்சி ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடுத்து 1000 ஆண்டுகள் இந்த தமிழகத்திலே ஆட்சி செய்ய போகிறது. மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த வேளையிலே நான் எங்களுடைய மண்ணில் அனைத்து மக்களின் சார்பாக இந்த வேளையிலே உங்களை கைகூர்ப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு மாபெரும் எங்களுடைய உலகத் தலைவன் உத்தம தலைவன் தெய்வீக திருமகன் பசுமுன் முத்துராமலிங்க தேவருடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்கள் எல்லாம் மனம் குளிர வைத்துள்ளீர்கள். இந்த வல்லநாட்டு மண்ணு இன்றை சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக என்றும் இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். நீங்கள் அரசியலுக்காக இந்த வேலையை செய்யவில்லை, எங்கள் மக்கள் மீது உள்ள பாசமும் எங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்துள்ளது எங்களுடைய ஒட்டுமொத்த தென்மண்டலத்தினுடைய தேவர் மக்கள் அனைவரையும் மனகுளிர வைத்துள்ளது. இந்த வேளையிலே மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய அன்பு சகோதரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சி என்ற முறையில் நான் வசிக்கும் அகில இந்திய பசு முன்னேற்ற கழகம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியை நாங்கள் ஆயுள் காலம் வரைக்கும் நம்மளுடைய கழகத்திலே கூட்டணியை தொடர்ந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னுடைய இயக்கம் ஒரு தூணாக தென்மண்டலத்திலே செயல்படும் என்று சொல்லி மீண்டும் இந்த மேடையிலே அம்மாவர்களிடம் உரிமையோடு நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை கருதி அந்த 10.5 அந்த இடஒதுக்கீட்டை தயவு செய்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று அன்பு தளபதியார் தமிழகத்தினுடைய நம்பிக்கை அன்பண்ணன் முதல்வரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். எங்களின் சார்பாக நாங்கள் இந்த நேரத்திலே உங்களிடம் விழாக்கு வந்த இடத்தில் நாங்கள் இதை சொல்லக்கூடாது, ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்கு. ஏனென்றால் நீங்கள் எங்கள் குலத்தின் வம்சத்தின் வீர மங்கை வேலு நாச்சியார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உறுதி செய்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தேவரிடத்தின் சார்பாக எனது நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து அகில இந்திய பாரோல் பாக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியின் தலைவர் பி வி கதிரவன் அவர்களை உரையாட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.